விருப்ப மனு கொடுத்துருக்கிறேன், அப்ளிகேஷன் இப்போ தான் போட்டிருக்கேன். தலைவர் பொதுச் செயலாளர் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற இப்போ நம்ம மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் தான் கடந்த 10 நாட்களாக உங்களுக்கு தெரியும் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலையும் நம்முடைய கழகம் முன்னிட்டு நான் வந்து போட்டிடணும்னு கட்டியிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். இங்கே இருக்கிற பகுதி செயலாளர்களும் மாவட்ட செயலாளரும் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த பகுதி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம், நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. விருப்பம் ஒன்று தான் கொடுத்துருக்கிறேன், தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு உறுதி? அமோகமாக இருக்கும். அது நான் என்னோட பிரச்சாரம், மக்கள் முடிவெடுப்பாங்க. செப்பாக்கம் ஸ்டார் தொகுதி பெரும் போட்டி இருக்கும், சவால் எப்படி ஏற்றுக்கிறீங்களா? குஷ்பு உள்ளிட்ட கூட பாஜக இருந்து அங்கே போட்டியில் வாய்ப்பு இருக்க சொல்கிறாங்க. இல்லைங்க, முதல்ல எனக்கு இன்னும் வாய்ப்பே கொடுக்கலைங்க, இப்போ வாய்ப்பு கேட்டிருக்கேன். வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பேசுவோம். நான் 25 நாள் 26 நாள் பிரச்சாரம் முடிச்சுட்டேன். பல்வேறு மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் பண்ணிட்டேன், மக்களை போய் சந்திச்சிருக்கிறேன். வெகு சிறந்த ஒரு எழுச்சி இருக்குது எல்லா இடத்துலையும். ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த முறை திமுக ஆட்சிகள் அமைக்க போது உறுதி. சார், தாத்தா சொத்து பேரனுக்கு சொல்லுவாங்க, தாத்தாவோட தொகுதி கூடுதல் பலமா? இது தாத்தா சொத்து பேரன் அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு கட்சி, இது அரசியல். இந்த மக்கள்கிட்ட போய் சந்தித்து மக்களோட வாக்கு கேட்டு மக்கள் இனத்தை ஏற்றுக்கணும். முதல்ல தாத்தாவை ஏற்றுக்கிறதுனால என்னை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரோட திசை என்னை கம்பேர் பண்ணவும் பண்ணாதீங்க. ஒரே கலைஞர் அவர் மட்டும்தான். நான் வந்து இப்போ தான் படிப்படியாக வளர்ந்து வரேன். இளைஞரணி செயலாளர் பொறுப்பை தலைவர் கொடுத்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் அந்த பணிகளை செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய இளைஞர் தம்பிமார்கள்லாம் சேர்ந்து இப்போ ஒரு வாய்ப்பை கேட்டிருக்கேன். இந்த தேர்தலில் போட்டிடுறதுக்கு தலைவர்கிட்ட விருப்பம் அளிச்சிருக்கேன். இதற்கு பிறகு தலைவர் அவர்களும் இப்போ பொதுச் செயலாளர் அவர்களும் அவங்களாம் சேர்ந்து முடிவெடுத்து கொடுப்போம். இளைஞரணியில் பொறுப்பு போது வாரிசு அரசு ஒரு தாக்கு வந்து அதை வந்து செயல்பாடு மூலமாக அவர்கள் குறைச்சிங்க. இப்போ தேர்தல் அரசுக்கு வந்திருக்கீங்க, இப்போது உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? சென்ற இப்போ பாராளுமன்ற தேர்தலின் போதே நம்முடைய பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் போனேன். அப்பவும் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. நான் அதை பற்றி கவலைப்படலை. என்னோட வேலை, தலைவனுக்கு கொடுத்த வேலை போய் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கழக ஆட்சியினுடைய சாதனை, கலைஞருடைய சாதனை, இந்த அதிமுக ஆட்சியுடைய இந்த அவங்க செஞ்சுருக்கிற மோசடி, அந்த ஊழலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நன்றி.